உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2019 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர் 2019. இந்த ராசி பலனை கிட்டத்தட்ட 500,000 மேலான வியூவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. புதுசா பாக்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ஏதோ ஒரு வகையில இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில இந்த மாதந்தோறும் ராசி பலன், இப்ப நம்ம கொடுக்கறது புத்தாண்டு ராசி பலன் 2019. இதுக்கப்புறம் மாதந்தோறும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் வரைக்கும் மாதந்தோறும் ராசி பலன், வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ஒரு வீடு வாசல் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ரூமுடைய அமைப்புகள், இதெல்லாம் வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. நியூமராலஜி, நியூ பார்ன் இல்ல பெரியவங்களுக்கு உண்டான நியூமராலஜி நேம் கரெக்ஷன் ஆர் நியூ நேம், இதெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸோட கொடுக்கறது. பிளஸ் ஜெமாலஜி, என்ன ஜெம் நீங்க சூஸ் பண்ணலாம், எந்த ஜெம் உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு கொடுக்கும். ருத்ராட்சா, வாட் ருத்ராட்சா, என்ன ஃபேஸ்ல உள்ள ருத்ராட்சா உங்களுக்கு வந்து ஒரு ரெமிடியா இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, பட் ரெமிடி என்ன, இதெல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்க பாருங்க, பயனுள்ள தகவல்கள் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம இந்த 2019 பத்தி நம்ம பார்க்கும்பொழுது மேஜரான பிளானட்டோட டிரான்சிட்ஸ் ஏதாவது இருக்கா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்க ராசிகளில் அந்த கோள்களுடைய நகர்வு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேஜரான டிரான்சிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி, குரு, ராகு, கேது. ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு வருடத்துக்கும் மேலான காலத்தை எடுத்து டிரான்சிட் பயிற்சி அடையக்கூடிய கோள்கள். இப்போ புதன், சுக்கிரன், செவ்வாய் அல்லது சூரியன் இந்த கோள்கள் எடுத்தீங்கன்னா மாதந்தோறும் நகர்ந்துடும். எவ்ரி மந்த் தே வில் கீப் ஆன் மூவிங். பிளஸ் சந்திரன், இந்த சந்திரன் தான் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதை தான் நம்ம ராசின்னு எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த ராசி சக்கரத்தில் வருதோ அதை ராசின்னு எடுத்து அதை வச்சு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். அப்போ இந்த சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள். அப்போ 2019 சனி மாற்றம் இருக்கானா இல்லை, குரு நவம்பர் மாதத்தில் குருவுடைய பெயர்ச்சி, அதுக்கு பிறகு ராகு கேது மாத்திரமே இந்த 2019 வருஷத்தில் மார்ச் மாசத்துல ஒரு டிரான்சிட் இருக்கு. அப்போ இந்த மார்ச் மாசத்துல ராகு கேது டிரான்சிட் மட்டும்தான் ஒரு மேஜரான சேஞ்ச், அதுலயும் குறிப்பா ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பலன். மத்தபடிக்கு இந்த ஜாதகம்ல இந்த 2019 வருடத்துல மேஜரான டிரான்சிட்ஸ் வந்து எதுவும் இப்ப கிடையாது. சரி, ஆனா ரெண்டு கிரகங்கள் வக்கரம் அடையுது. சனியும் குருவும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய காலம் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையில. இந்த 5 மாத காலங்களில் சனியும் குருவும் வக்கரம் அடையும், திரும்ப முன்னாடி போகும். இதுல குரு அட்வான்ஸா என்ன பண்றாருன்னா உங்களுக்கு வந்து மே, அதாவது ஜான், பெப்ரவரி, மார்ச், மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணி சனி, குரு, கேது மூணு ஒன்னா கன்ஜெக்ஷன் வந்து திரும்ப பின்னாடி வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் இப்போ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணி கொடுக்குறேன். இதில் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி பலன் பொருந்தும். சில பேர் கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ஸில் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வீட்லேயே இருக்கேன், எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, எனக்கு இதெல்லாம் நடக்கலையே. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. பிளானட்ஸ் ஆர் மூவிங் எவ்ரிடே. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி இருக்கோ அதற்கு அந்த கிரகங்கள் வழிவகுக்கும். உங்கள் முயற்சி அவசியம் தேவை. இப்போ டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசி 2019, இந்த 2019 ஆண்டு முழுக்க ஒரு ஆண்டு பலனாக நம்ம வந்து ஓவரால் வியூ பண்ணி பார்க்கும்பொழுது கன்னி ராசிக்கு முக்கியமான பிளானட்ஸில் எதெல்லாம் ஃபேவர், எப்பவுமே ஃபேவராக இருக்கிற ரெண்டு பிளானட் தான் உங்களுக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் புதன், சுக்கிரன். இந்த கிரகங்கள் சுபமான இடங்களில் பிரயாணம் பண்ணாக்கா அந்த மாதங்கள் மிக அருமையாக இருக்கும். சரி, மற்ற கோள்களில் உங்களுக்கு ஒரே ஒரு யோக கோள் சனி, அது கூட மித யோகர், செமி அட்வான்டேஜபிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் 5 அதிபதி, 6 அதிபதி. 6 ருணம், ரோகம், சத்ரு. அவர் வந்து கெட்டு போகாமல் இருந்தார்னா அட்வான்டேஜ் அதிகம். இப்போ சனி எங்கே பொசிஷனாக இருக்காருன்னா 4th ஹவுஸ். ஏன்னா புதன், சுக்கிரன் வந்து மாதந்தோறும் நகரக்கூடிய கோள், மாற்றத்தை வந்து 2.5 வருஷத்துக்கு வாடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் வந்து சனி. இவர் 4th ஹவுஸில் இருக்கும்போது இதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க. இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படும் பொழுது சாஸ்திர ரீதியாக நம்ம இது என்ன பல பேர் எப்படி இது கன்ஃபியூஷன் கொண்டு வராங்கன்னா, அர்த்தாஷ்டம சனா ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும், மதர் ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிடும், மதர் ஹெல்த் நிறைய வரும், இதெல்லாம் வந்து உண்டா, இது உண்டு. அதோட உண்மையான அர்த்தம் என்ன, அர்த்தாஷ்டம சனி வந்தால் உங்கள் உடலில் உள்ள நோயை சுட்டி காட்டும் ஒரு காலம். அப்போ உடம்புல வந்து ரொம்ப நாளாக தேங்கி இருக்கு, ஏதோ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் பழக்க வழக்கத்தை நிறைய உள்ள வந்து நச்சு பொருட்கள்லாம் தேங்கி இருக்கு. இது எப்படி உங்களுக்கு வெளியில் வரும், ஏதாவது ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் தானே வெளில வர வைக்க முடியும். அப்போ அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் பெயின். நமக்கு வலி வரும்போது தான் வலி ஏன் வருதுன்னு கேள்வி எழும்போம். அந்த கேள்வி எழும்புனா நம்ம அந்த வலிக்கு ஒரு நல்ல மருத்துவரை போய் கன்சல்ட் பண்ணுவோம். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது தான் அந்த பெயின் எதனால இருந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம், டயக்னாஸ் பண்ணுவோம். அந்த டயக்னாஸ்ல தான் நமக்கு தெரிய வரும் நமக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்கு. அந்த குறையை சுட்டி காட்டுறது தான் சனி. அவர் நன்மையை செய்யக்கூடிய கிரகம்.
அப்போ நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை வெளியே எடுக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ண போறாருன்னு அர்த்தம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க எடுத்துங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மதர் ரிலேஷன்ஷிப் அப்படிதான், மதர் ஹெல்த்தும் அப்படிதான். உங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் உள்ள பெட்டர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில சில சச்சரவுகள் வரும். இது வந்து சனி கொடுக்கக்கூடிய, இப்ப சனி வேற நன்மையே செய்யாதானா, சனி பார்வை பாருங்க நேரம் உங்க ராசிலேயே விடும், உங்களுக்கு பத்தாவது வீட்லயே விடும். பத்துல சனி பார்த்து ஒரு ராசிலேயே சனி பார்த்தனா உழைப்பை அதிகரிப்பார், வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் வேலையில முன்னேறக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்குவதுதான் சனி. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான செயலை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து குரு. குரு வந்து எப்பவுமே என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல வந்தா அதிர்ஷ்டம், மற்ற இடங்கள்ல அதிர்ஷ்டம் இல்லைன்னு. பட் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா உங்க ராசிக்கு வந்து கேந்திராதிபதியை தோஷம் பெற கிரகம் குரு. அப்ப குரு தேர்ட் ஹவுஸ்ல இருக்கிறது பெரிய நெகட்டிவ் கிடையாது. உண்மையிலேயே உங்க லக்னமே கன்னியா இருந்து குரு மூணுல இருந்தா கூட பெரிய நெகட்டிவ் கிடையாது. பட் அந்த குரு தேர்ட் ஹவுஸ்ல இருந்து அந்த ஹவுஸ் லார்ட் செவ்வாயும் ஒரு கெட்டு போகாத ஸ்தானம் இருக்கணும். அட் த சேம் டைம் குருவுடைய ஸ்டார் பிளேஸ்மெண்ட், ஏன்னா அந்த விருச்சிகம்ல மூணு நட்சத்திரங்கள் இருக்கு. ஒன்று குருவுடைய விசாகம், அனுஷம், கேட்டை. இந்த நட்சத்திரங்களை பிளேஸ் பண்ணும் போது அதுல புதனும் நல்லா இருந்தாதான் ஹைலி அட்வான்டேஜபிள். சரி, இப்போ 2019 பொறுத்த வரைக்கும் குரு பார்வை எங்க விடுது? 7. மேரேஜ் இது வரைக்கும் காத்திருக்கீங்க, மேரேஜ் நடக்கலாம், மேரேஜ் த்ரூ பாசிட்டிவா நடக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா குரு பார்வை நேரம் 9 விழுந்துடும். 9 கௌரவம், அப்பா சைட்ல இருந்து ஹெல்ப். நீங்க ஃபாதர் கிட்ட ரொம்ப நாளா அப்ரோச் பண்றீங்க, உங்க பிசினஸ் எனக்கு கொடுத்துருங்க நான் பாத்துக்கிறேன், இல்ல எனக்கு ஒரு பிசினஸ் சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஃபண்ட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் க்ரோ ஆகணும் முன்னேறணும் நினைச்சீங்கன்னா அந்த வாய்ப்பு உண்டு. குரு பார்வை 9 பட்டா கௌரவ பதவி, நல்ல இடம் பெயர்ச்சி, நல்ல ஒரு இடம் மாற்றம், அதே மாதிரி ஒரு நல்ல புகழ். நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும், ஒரு சர்டிபிகேஷன் வேணும், நீங்க அடையாளப்படுத்தப்பட்டுறீங்க, கிடைக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் குரு தேர்ட் ஹவுஸ்ல இருந்தார்னா புகழோட பிரயாணத்தோட கல்வி மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களால் ஆதாயம், இளைய சகோதரர்கள், யங்ஸ்டர்ஸ், உங்களோட உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட், ஒரு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கணும் வச்சுங்களா, அவங்க அவங்க சொல்ற அட்வைஸ் உங்களுக்கு கிளிக் ஆகலாம், இல்ல அவங்க ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. குரு பார்வை அங்கிருந்து நேராக கடகத்தில் விழுது. அந்த கடகம் வந்து உங்க ராசிக்கு 11th 11 இடத்துல குரு பார்வை விழுந்தால் அந்த வருஷம் ஃபுல்லா பணத்துக்கு பெரிய கஷ்டம் இல்லாம வண்டி ஓடும். பரவாயில்ல, இந்த இந்த வருஷம் நல்லபடியா நமக்கு வந்து இன்கம் இருக்கு, ஏதோ ஒரு பேஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த். இதுல இந்த புதன் சுக்கரன் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த மந்த் மேக்ஸிமம் மந்த் அவங்க வந்து ஒன்னாவே டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த ஒன்னா டிராவல் பண்ற மந்த் எல்லாம் உங்களுக்கு அடிஷனல் இன்கம், அடிஷனல் ஃபேவர், அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்றோம். சைல்டு பர்த் கூட இடையூறும் கிடையாது, அதே நேரத்தில் சாதகமான ஒரு வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரலா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி, அவரோட கேது ராகு வந்து, அதாவது கேது கன்ஜெக்ஷன் ஆகும், ராகு பார்வை பண்ணியும். இது 2019 மார்ச்ல இந்த டிரான்சிட் என்ன பண்ணுதுன்னா, ஹெல்த்ல உள்ள டீப் இஷ்யூஸ், சுய ஜாதி ஆரோக்கிய ஸ்தானம் கெட்டு போயிருக்கவங்களுக்கு இந்த டிரான்சிட் என்ன பண்ணும், ஹெல்த்ல உள்ள நெகட்டிவிட்டிஸ் கம்ப்ளீட்டா வெளியே எடுக்கும். குறிப்பா வயிறு சம்மந்தப்பட்டு தான் ட்ரபுளே. ஸோ அந்த இடத்துல நீங்க கவனம் கொடுக்கறது மிக மிக அவசியம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் மேஜரான நெகட்டிவிட்டின்னு கிடையாது. வருஷம் துவங்கும் போதே ஜனவரியில செவ்வாயுடைய பார்வை நேரம் அந்த ராசியில விழுது. கொஞ்சம் கோபதாபங்கள், ஒரு மாதிரி உணர்ச்சி போராட்டங்கள்லாம் இருக்கும். பட் ஒரு 1 அது அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும், ஏன்னா சுக்கரனோட மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கு. ஸோ ஓவரால் ப்ரெடிக்ஷன் கண்டிங்க நம்ம என்ன சொல்றோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாப் பெருசா புது ஜாப்லாம் ட்ரை பண்ணாதீங்க, புது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மேஜரா இருக்காது. உங்க தசாபுத்தியை பேஸ் பண்ணி தான் இந்த டிரான்சிட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத கண்டினியூ பண்றது சேஃப் ஜேர்னி. படிப்புக்கு மட்டும் பிரயாணங்கள் உண்டு, புதிய கோர்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு, சைல்டு பர்த்துக்கு சான்சஸ் உண்டு, மேரேஜுக்கு நல்ல சான்சஸ் உண்டு. ஏன்னா குரு பார்வை 7 பதிஞ்சால் திருமண வாய்ப்பு தேடி கொண்டு வரும், அதுக்கு நல்ல பலன்கள் உண்டு. மெத்தபடிக்கு இந்த புதன் சுக்கரனுடைய பிரயாணங்கள் உங்களுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய ஆண்டு இந்த 2019. கவனம் தேவை, ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியம், வாகனத்தின் பிரயாணம், கவனம் தேவை தேவை தேவை. இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பொதுவான கிரக அமைப்புகளை வச்சின ஒரு பலன்கள். டீட்டெயிலாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்களோட தசா, உங்களுடைய புத்தி, உங்கள் பர்த் சார்ட், உங்கள் ஜனனகால ஜாதகங்களோட யோகம், அவயோகம், ராஜயோகம் இருக்கா, தொழில் யோகம் இருக்கா, கல்வி யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பொது பலன். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கு, யார்கிட்ட வேணால் நீங்கள் கன்சல்ட் பண்ணிருக்கலாம். உங்கள் ஹாரோஸ்கோப் பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும், மைனஸ் தெரியும், என்ன தசா புத்தியில் இருக்கீங்கன்னு தெரியும்னா இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக அந்த ப்ரெடிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக எப்படி தசா வாசஸ் டிரான்சிட் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்தால் கூட, ஒரு மனிதன் எப்படி வந்து ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு என்ன தசா, என்ன புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி அந்த ஜாதகத்துக்கு, அந்த லக்னத்துக்கு, அந்த ராசிக்கு யோகமா அவயோகமா, அதுக்கப்புறம் அந்த கோல் குறிப்பாக டிரான்சிட் ஆகிட்டு இருக்கா, அதாவது பெயர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பேசிக்காக மேஜர் ரீடிங்காக அதை தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கர பெயர்ச்சி இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும்.
அப்போதான் நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த தசையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில் தெரியணும், கம்ப்ளீட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஒரு ஹாரோஸ்கோப் பற்றி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது கூட, கன்சல்டேஷன் எடுக்கும்போது கூட உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத ஒரு முதல்ல கிளாரிட்டி பண்ணி நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு மேரேஜை பற்றினா மேரேஜை பற்றி என்ன லைஃப், எந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், எப்படி வேலை அமையும், அல்லது அது சம்மந்தப்பட்ட என்ன க்வெஸ்சன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. அண்ட் இதை தவிர நம்ம வந்து அதர் சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ருத்ராட்சாஸ் ஆர் ஜெம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு டீம் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், இதுவும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்காகத்தான். ஸோ இந்த 2019 இது ஒரு பொதுவாக அந்த ஆண்டு பலனை கொடுத்துருக்கோம். இதை தவிர மாத பலன்களும் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவிஸ். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.